அந்த காட்டுல அப்பதான் பனிக்காலம் ஆரம்பிச்சிருந்தது அதனால பறவைகள் உணவு கிடைக்காம ரொம்ப சிரமப்பட்டாங்க அதே தான் சோனா குருவி தான் பையன் குக்குவோட ஒரு சின்ன வீட்ல வாழ்ந்து வந்தது சோனா குருவியோட குடும்பம் ரொம்ப ஏழ்மையான குடும்பம் தான் இருந்தாலும் சோனா குருவி ரொம்ப நேர்மையான குருவி சோனா குருவி ஒரு பெரிய பணக்கார வீட்ல வீட்டு வேலை செஞ்சு தன்னோட குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருந்தது ஒரு நாள் காலையில சோனா குருவி வேலை கிளம்பும் போது குக்கு கிட்ட இப்படி சொல்லுச்சு குக்கு உனக்கு மதியானத்துக்கு கொஞ்சமா சாப்பாடு வச்சிருக்கேன் அத சாப்பிடு அப்புறம் ராத்திரிக்கு நான் வரும்போது உனக்கு ராத்திரி சாப்பாடு எடுத்துட்டு வந்துடுறேன் இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு தன்னுடைய வீட்ட வேலை பாக்குற வீட்டை நோக்கி பறந்து போயிடுச்சு அம்மா வீட்டை விட்டு போய் கொஞ்ச நேரம் வீட்டுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருந்த குக்கு பிறகு வீட்டோட வாசலுக்கு வந்தான் அந்த வழியா பறந்து போய்கிட்டு இருந்த ஜக்கு குக்குவ பார்த்ததும் குக்கு கிட்ட வந்து உக்காந்தான் குக்கு என்ன வீட்லயே உட்காந்துக்கிட்டு இருக்க அடிக்கல

குக்கு எனக்கு கூட அப்படி தான் இருக்கு இப்போ எதையாவது சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும் நம்ம காட்ல இந்த சீசன்ல எங்கேயும் உணவே இருக்க மாட்டேங்குது பிறகு நாம எதை சாப்பிரிறது குக்கு இப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் பறந்து போனா ஜம்ஜம் அங்கிளோட தோட்டம் வரும் ஜம்ஜம் அங்கிளinar தூங்கிக்கிட்டு இருப்பாரு இப்போ நாம போனா அவரோட தோட்டத்துல ஆரஞ்சு பழங்கள் இருக்கும் அதை நாம சாப்பிடலாம் குக்கு ஜம்ஜம் அங்கிள் பார்த்துட்டா நம்மளை திட்டுவாரு குக்கு என்னோட கணக்கு படி இருந்தாருன்னா நாம திரும்பி வந்துருவோம் இது ஒத்துக்கிட்ட குக்குவும் பிறகு ஜக்கு கூட ஜம்ஜம் பறவையோட தோட்டத்தை நோக்கி பறந்து போனா இப்படி இவங்க போகும்போதே ஜம்ஜம்மோட தோட்டத்துல ஒரு பெரிய மரத்துல கொஞ்சம் ஆரஞ்சு பழங்கள் இருக்கிறதா பார்த்தாங்க அந்த ஆரஞ்சு பழங்களை பார்த்த உடனே குக்கு ஜக்கு இவங்க ரெண்டு பேரும் உடம்புலையும் சுறுசுறுப்பு வந்துருச்சு உடனே இவங்க அந்த தோட்டத்தை நோக்கி வேகமா பறந்து போனாங்க பிறகு அந்த தோட்டத்துக்கிட்ட போன யோங்க பக்கத்துல ஒரு மரத்துல உட்காந்து அந்த தோட்டத்துல யார் யார் இருக்காங்கன்னு கண்காணிக்க ஆரம்பிச்சாங்க ஆரஞ்சு மரத்துல போய் உட்கார்ந்தாங்க கிடைச்சிருச்சு குக்கு நாம நினைச்ச மாதிரியே நமக்கு உணவு கிடைச்சிருச்சு பிறகு குக்குவும் சாக்குவும் வேக வேகமா ஆளுக்கு ஒரு ஆரஞ்சு பழத்தை சாப்பிட ஆரம்பிச்சாங்க அருமையா இருக்கு நான் ஒரு பழத்தை எங்க அம்மாவுக்கு எடுத்துக்கிட்டு போக போறேன் எடுத்துக்கிட்டு போவேன் இப்படி பேசிக்கிட்டே இவங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு ஆரஞ்சு பழத்தை பறிச்சு எடுத்துக்கிட்டு அங்க இருந்து தங்களோட வீட்டுக்கு பறந்து போக ஆரம்பிச்சாங்க அன்னைக்கு சாயங்காலம் குக்க அந்த ஆரஞ்சு பழத்தை வச்சுக்கிட்டு அம்மா வரத்துக்காக ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான் குக்க நினைச்ச மாதிரி கொஞ்ச நேரத்துல சோனா குருமியும் குக்கு நம்ம காட்டுல இப்ப எந்த மாட்லயும் ஆரஞ்சு பழங்களே இல்ல அப்புறம் எப்படி இந்த பழம் உனக்கு கிடைச்சது குக்கு இந்த பழத்தை நீ யார் தோட்டத்தில இருந்து திருவிட்டு வரல இதை கேட்ட கூக்கு இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம இருந்தான் சொல்லு எதனால எதை கொண்டு வந்தாலும் சம்பாதிச்சதா இருக்க கூடாதுன்னு உன்கிட்ட தடவை சொல்லியிருக்கேன் அம்மா நானும் ஜக்குவும் ஜம்ஜம் ஜம் ஆரஞ்சு தோட்டத்துக்கு போனோம் நாங்க போனப்ப அங்க யாருமே இல்லை அதனால நாங்க ஆளுக்கு ஒரு பழத்தை சாப்பிட்டுட்டு ஒவ்வொரு பழங்களும் எடுத்துக்கிட்டு வந்தோம் குக்கு இந்த ஆரஞ்சு பழத்தை நான் சாப்பிட மாட்டேன் திருடிட்டு வந்த இந்த ஆரஞ்சு பழத்தை நீயே சாப்பிடு இந்த ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டுட்டு உயிரோட இருக்கிறதுக்கு பட்னி கண்ணு சாகிறது எவ்வளவோ மேல் அம்மா நாங்க ஜம்ஜம் மக்களோட தோட்டத்துக்கு போனப்ப அங்க யாருமே இல்ல அதனாலதான் நாங்க பழத்தை எடுத்துக்கிட்டு வந்தோம் இது எப்படி திருட்டாகும் குக்கு நீயும் நானும் வீட்டுல இல்லாதப்ப வீட்டுல உள்ள பணத்தை யாராவது எடுத்துட்டு போயிட்டா நாங்க வீட்டுல இல்லாதப்ப எங்க வீட்டுல இருந்த பணம் திருடு போயிடுச்சுன்னு நீ சொல்லுவியா சொல்ல மாட்டியா சோனாவுடன் இந்த கேள்விக்கு குக்குவால எந்த பதிலும் சொல்ல முடியல இப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது ரோனி குருவி அங்க வந்தது சோனா சாப்பிட பழங்களோ தானியங்களோ ஏதாவது இருந்தா குடு என்னோட குழந்தைங்க ரெண்டு பேரும் நேத்துல இருந்து எதுவுமே சாப்பிடல ரோனி ஆண்ட்டி ஆரஞ்சு பழம் இருக்கு இந்த பழத்தை எடுத்துக்கிட்டு போங்க அம்மாவுக்காக எடுத்துக்கிட்டு வந்தேன் அம்மா சாப்பிடவே இல்ல நீங்களாவது இதை எடுத்து இப்படி குக்கு சொல்ல உடனே ரோனி குருவி அந்த ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா பறந்து போச்சு அம்மா திருடிட்டு வந்த பழத்தை பசின்னு வந்தவங்களுக்கு தானமா கொடுத்துட்டேன் இன்னும் ஒருத்தவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கேன் இப்ப கூட நீங்க என்கிட்ட பேசாம இருந்தா எப்படி குக்கு அடுத்தவங்களுக்கு நம்ம உதவியா கொடுக்கற பொருள் நம்மளோட சொந்த உழைப்புல நேர்மையான முறையில வந்துதான் இருக்கணும் இந்த மாதிரி திருடிட்டு வந்து யாருக்கும் தானம் பண்ணணும்னு அவசியம் இல்லை மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு காலையில தோட்டத்துக்கு வந்த ஜம்ஜாம் அந்த ஆரஞ்சு மரத்தை பார்த்தது என்னது இந்த மரத்துல நேத்து தானே திருட வந்து நாலு பழத்தை திருடிட்டாங்க இந்த ரெண்டையும் விட்டு வச்சா இதையும் திருட திருடிடுவாங்க அதனால இந்த பழத்தை பறிச்சு நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவோம் இப்படி நினைச்ச ஜம்ஜாம் பிறகு அந்த ரெண்டு ஆரஞ்சு பழங்களையும் மரத்துல இருந்து பறிச்சுக்கிச்சு மறுநாள் குருவி வேலைக்கு போனதுக்கப்புறம் ஜக்கவும் குக்குவும் மறுபடியும் ஒரு மரத்தம் என்ன சந்திச்சாங்க குக்கு நேத்து நாம ரெண்டு ஆரஞ்சு பழத்தை அந்த மரத்திலேயே விட்டுட்டு வந்தோம்ல இன்னைக்கு போய் அந்த ரெண்டு ஆரஞ்சு பழத்தையும் ஆளுக்கு ஒன்னா சாப்பிடுவோம் என்ன குக்கு நீ சொல்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு அது எப்படி அந்த ஆரஞ்சு பழத்தை பார்த்துட்டு சாப்பிடாம இருக்க முடியும் எங்க அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க அந்த ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டு பார்த்துட்டு இன்னும் ரெண்டு எடுத்துக்கிட்டு வந்தா என்னன்னு கேட்டாங்க நீ என் கூட வா நீ எதையும் திருட வேணாம் போற வழியில ஏதாவது தானியங்கள் கிடைச்சா சாப்பிடலாம் இல்லையா ஜக்கு இப்படி சொன்ன உடனே குக்கும் ஜக்கு கூட சேர்ந்து பறந்து போனான் இப்படி போன இவங்க மறுபடியும் ஜம்ஜம் அவங்களோட தோட்டத்தை நோக்கி பறந்து போனாங்க குக்கு அங்க பாரு அந்த ஆரஞ்சு மரத்துல நாம மீதி வச்சுட்டு வந்த ரெண்டு பழங்களை காணோம் அதை யாரோ எடுத்துட்டாங்க ஏய் காகமே அத வேற யாரோ எடுக்கல நான் தான் எடுத்தேன் நீங்க பேசிக்கிறத பார்த்தா அப்ப நேத்து என்னோட தோட்டத்துக்கு வந்து ஆரஞ்சு பழங்களை திருடிட்டு போனது நீங்க தானா

போய் சொல்லவும் மாட்டேன் குக்குவோட பேச கேட்டு ஜம்ஜம் பறவைக்கு மனசு ரொம்ப இடையிடுச்சு குக்கு ஒன்ன மாதிரி பறவைகளை இந்த காலத்துல பாக்குறது ரொம்பவும் அபூர்வம் இந்த நான் பறிச்சு வச்சிருந்த ரெண்டு ஆரஞ்சு பழத்தையும் நீயே வச்சுக்க உங்க அம்மா கிட்ட இப்ப கொடுத்து சாப்பிட சொல்லு இது உன்னோட உண்மைக்கு பரிசா நான் கொடுத்தது தவறு எல்லாரும் செய்வாங்க ஆனா அது தவறுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அது திருத்திக்காம இருக்கிறது தான் தப்பு குக்கு உடனே ஜம்ஜம் ஜம் கொடுத்த ரெண்டு ஆரஞ்சு பழங்களை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு பறந்து போனான் குக்கு இப்படி வீட்டுக்கு போறப்ப சோனா குருவும் தான் இருந்தது அம்மா அம்மா இங்க பாருங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன் இன்னைக்கும் நேத்து மாதிரியே ஆரஞ்சு பழங்களை திருடி எடுத்துட்டு வந்திருக்க குக்கு இதெல்லாம் தவறுன்னு நேத்து நான் வாங்கிட்டு சொன்னா இல்லையா அம்மா நான் சொல்றதே கேளுங்க இப்படி ஆரம்பிச்ச குக்கு ஜம்ஜம் தோட்டத்துல நடந்தது எல்லாத்தையும் தன்னோட அம்மா சோனா குருவிகிட்ட சொன்னான் பாராட்டி குக்கு தெரிஞ்சுக்கிட்டியா நீ உண்மைய பேச ஆரம்பிச்சுட்டனா மனசு லேசாய்டும் சிந்துன்னு எந்த கவலையும் இருக்காது யாருக்கும் பயந்து வாழ வேண்டிய அவசியம் இல்ல அப்புறம் உண்மையை பேசுனதுக்காக இந்த மாதிரி பரிசுகளை கடவுள் நமக்கு அனுப்பிக்கிட்டே இருப்பாரு இப்படி சொல்லிட்டு சோனா குருவியும் குக்குவும் சிரிக்க ஆரம்பித்தாங்க